வெல்கம் டு த்ரீ சாம் சிஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம அடுப்பிலே வைக்காத வித்தவுட் ஃபயர் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் சீரகம், மிளகு மிக்ஸ் பண்ணது ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுக்கலாம். இதுதான் க்ரீன் சட்னி. இந்த மாதிரி பிளைன் சாண்ட்விச் எல்லா சாண்ட்விச்சுக்குமே இந்த சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போது நான் ஒரு வெல்ரிக் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியனை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், நீள நீளமாக கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு நான் மூணு காய் தான் போட போகிறேன், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரெட்டில் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இதை ரெண்டு விதமாக வச்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட்டில் நெய் இல்லைன்னா பட்டர் வெண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால க்ரீன் சட்னி அதை தடவிக்கலாம். எல்லா ப்ரெட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. க்ரீன் சட்னி தடவுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அந்த ப்ரெட்டில் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுதான். அப்புறம் இதை ஃபோர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஓம்பொடி அது மேலே தூவிக்கலாம். ஓம்பொடியோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த சாண்ட்விச். இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் இன்னொரு மெத்தடில் இதை செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி நெய் இல்லைன்னா பட்டர் வெண்ணெய் தடவிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் மயனஸ் சாஸ் தடவிக்கோங்க. மயனஸ் சாஸ் இல்லை அப்படின்னா நல்ல திக்கான தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கூட தடவிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். மயனஸ் சாஸ் தடவிருக்கேன் இப்போ. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய் மூணுமே அதில் அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா வேண்டாம், பெப்பர் கூட போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. அவ்வளோதாங்க, மை சாண்ட்விச் ரெடி. இதுவும் பிளைன் சாண்ட்விச் தான், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலேயும் லைட்டாக ஓம் பிடித்து வைக்கலாம். இன்னொரு சாண்ட்விச் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், தக்காளி இதெல்லாம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு பவுலில் முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய், ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா, அதுக்கு தேவையான அளவு உப்பு. மயோனைஸ் சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகப்பொடி போட்டுட்டு அந்த மயோனைஸ் சாஸ் 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா மசாலாஸ் எல்லாம் நல்லா அதில் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ பிரெட்டில் ஃபில் பண்ணிடலாம். பிரெட்டில் அதே மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு கிரீன் சட்னி தடவிக்கலாம். கிரீன் சட்னி தடவுனதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஃபில்லிங்கை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் பயங்கர டேஸ்டாக இருக்குங்க, ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். இது கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.